வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சூப்பர் மாம். ஜாலியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலேஜும் வந்து நீட்டாக போச்சு. ஒன்லி விஷயம் நான் மிஸ் பண்ணது அப்பா அம்மா விட்டுட்டு இருந்தது. பட் 2 weeks ஒன்ஸ் ஊருக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன் அப்பா அம்மா விட்டுட்டு இருக்கிறதுக்கும். ஸோ ஃபைனல் இயரில் நான் நினச்ச மாதிரியே கேம்பஸ் செலக்ட் ஆகி ஜாபுக்கும் காலிங் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரே சிக்கல் பூனே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதோட தான் லாஸ்ட் பிளாக்ல முடிச்சிருந்தேன். எப்படியோ அப்பாவும் வந்து எல்லா பக்கம் விசாரிச்சு சூப்பரான ஊர் அப்படின்னு சொல்லிட்டதுனால பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ ஜஸ்ட் 2 டேஸ் தான் சூட்கேஸ் எல்லாமே பேக் பண்ணி ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 நாள் ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து அப்பா அம்மா கூட கிளம்பி போனோம். நியர்லி அரௌண்ட் 1.5 டே, அதாவது 1.5 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனேன். அதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ட்ரெயினில் போனதும். ஆல்மோஸ்ட் பூனேனா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நார்த் இந்தியா என்டையராக வந்து ஒரு புது ஸ்டேட்டு, புது ஊர், எல்லாமே புது மனுஷங்க. ஃபுட் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக இருந்தது. அத்தனை நாளாக தமிழ் ஃபுட்டே சாப்பிட்டுருந்த எனக்கு நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆனது அங்கே போனதுக்கப்புறம் தான். லைக் வந்து பானிபூரி, பேல்பூரி, பாவ் பாஜி, அப்புறமா அந்த கச்சிதா பெய்லி, வடா பாவன்ட்டு எல்லாம் புதுசு புதுசாக இருந்தது. ஆனால் எது ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து அப்பா அம்மா மிஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது காலேஜில். பட் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணிட்டு டோட்டலாக புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6-7% தமிழ். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐடி அப்படின்னாலே வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட 5 மடங்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ போனதுமே கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பேட்ச்மெட்ஸ் ஆகட்டும், ஊராகட்டும், ஃபுட்டாகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, ஸோ லைஃப் கூலாக போயிட்டு இருந்தது, அப்படியே ட்ரைனிங்கும் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 மந்த் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங் முடிஞ்சு யாருக்கு எங்கே போஸ்டிங் அப்படின்ற வந்து ஒரு தாட் வர ஆரம்பிச்சுது. நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், எல்லாத்துக்குமே பூனேவே போட்டால் சூப்பராக இருக்கும், ஏன்னா பூனே வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. சொன்ன மாதிரி எந்த விஷயத்துலையுமே குறையே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பூனே கிடைச்சா சூப்பராக இருக்கும். பட் எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் பூனேல போட மாட்டாங்க, கொஞ்சம் பேர்த்த மும்பையில் தூக்கி போடுவாங்க. அதுவும் அங்கேருந்து சீனியர்ஸ் சொன்னாங்க, மும்பைலாம் போனீங்கன்னா அவ்வளோதான், அங்கே எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, எங்கே பார்த்தாலும் டர்ட்டு, எங்கே பார்த்தாலும் பொல்யூஷனாக இருக்கும், பூனே தான் சூப்பர் அமைதியான சிட்டி அப்படின்னு எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்குலாம் அப்படியே கடியாயிடுச்சு, அச்சுச்சோ, பாம்பே போடவே கூடாது கடவுளே, எல்லாத்துக்கும் பூனே தான் போகணும் அப்படின்னு சாமியை வேண்டிகிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் எங்கள் பேட்ச்லேருந்து மும்பையில் போட்டாங்க, மீதி 15 பேர் பூனேலையே. ஸோ அந்த 10 பேர்த்தில் வந்து நானும் ஒருத்தி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பையில தூக்கி பிடிச்சி, சரி அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மக்கள் யாராவது நம்ம கூட வராங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு 5 பேர் மொத்தமாக தமிழ் பீப்புளும் மும்பையில் போட்டாங்க. ஸோ பூனே டு மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ ரோட்வேஸில் வந்து ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம், போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மலை, அப்புறம் நிறையா வந்து டனல் மாதிரி இருந்தது, டனல்குள்ளே புது புது போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மும்பை போய் ரூமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. பட் வெளியில் வந்து போய் பார்க்கும்போது தான் சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. பட் மும்பை வந்து எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சென்னையில் எப்படி அடையார், பெசநகர்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி அங்கேயும் வந்து சில பிளேசஸ் லைக் போவை, அப்புறம் இன்னும் 2-3 பிளேசஸ்லாம் பயங்கர ஃபார்ஸாக இருக்கும். பட் சில பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கும், பயங்கர பொல்யூஷன், பயங்கர டிராஃபிக். ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் கூட 2 ஹவர்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், அந்தளவுக்கு டிராஃபிக். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், பூனே கம்பேர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் அங்கே மிங்கிள் ஆக முடியல. அதே போல் ஃபுட்டு கடவுளே சொல்லவே முடியாது, படு மோசமாக இருந்தது ஃபுட்டு. அதுவும் வந்து எங்கள் ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்டது ஓகேவாக இருந்தது, பட் வெளியிலலாம் போய் சாப்பிட்டோம்னா சத்தியமாக பிடிக்காது. பார்த்தா சவுத் இந்தியன் போட்டிருப்பாங்க, அங்கே போய் எதை ட்ரை பண்ணாலும் நம்ம ஸ்டைலில் இருக்காது. முக்கியமாக வந்து அந்த கம்பெனி கேம்பஸ்க்குள்ளேயே ஒரு கேண்டீன் இருந்தது, தமிழ் ஃபுட் இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு போய் சாப்பிட்டோம். தக்காளி சாதம், சாம்பார் சாதம் தான் வாயிலே வைக்க முடியல, வெறும் மசாலா தூள் தான் இருந்தது, வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டில் ஆயிரம் பார்த்தா
படித்தபோதும் சரி காலேஜ் படித்தபோதும் சரி வீட்டு சாப்பாடு ஹாஸ்டல் சாப்பாடுன்னு சாப்பாட்டுக்கு குறையே இருந்தது கிடையாது. டைமுக்கு சாப்பாடுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பசி அப்படின்னா என்னென்னு எனக்கு நிஜமாக தெரியும். அது வரைக்கும் பசிக்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்ருப்பேன். ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பசினா எப்படி இருக்கும் அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபுட்டு என்விரான்மெண்ட்டு பீப்புள் எதுவுமே அங்கே ஒத்தே வரல. ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு இருந்தது. பட் ஸ்டில் வந்து வேலையை விட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்ற தாட் மட்டும் வரவே கிடையாது. எப்படியோ வந்துட்டோம், இப்படியோ தாக்கி பிடிச்சிருப்போம், கேட்டு பார்ப்போம் சென்னை மார்க் தருவாங்களா. கிடைச்ச ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 weeks வந்து கம்பெனிலேருந்தே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 week வந்து நான் அண்ணா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி தான் போனாங்க இந்த இடத்துலேருந்து. ஒரு நாள் வந்து நைட் அரௌண்ட் 8:00 பக்கம் ஆயிடுச்சு. நாங்கள் ரூம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், ரூம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ 8:00 அந்த மாதிரி தான் பஸ்ஸுக்கு நின்றுருந்தோம். நானும் என் கூட ஒரு பொண்ணு, அவள் வந்து தமிழ் பேசுவாள், ஸ்டில் வந்து நார்த் இந்தியன். எல்லா பஸ்ஸும் பயங்கர கூட்டம், எல்லாமே ஃபுட் போல தொங்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ அவள் சொன்னால் எல்லாத்துலேயும் நிறையா கூட்டம் தான் இருக்கும், பஸ் நிறுத்தினோடனே எல்லாம் தள்ளுவாங்க, நீயும் தள்ளிட்டு அப்படி கிடக்கிறது மேலே ஏறிடு, எதுவும் பார்க்காத அப்படின்னு சொன்னால், நானும் உள்ளே ஏறிடுவேன் எப்படியோ ஒன்று, நீயும் ஏறிடு அப்படின்ட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பஸ் வந்தது. அவள் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க போனதுலேயே டக்குன்னு வந்து ஏறிட்டா, ஏறி உள்ளே போயிட்டா. எனக்கு அது ஏறவே தெரில, எல்லாம் பிடிச்சி தள்ளினாங்க, நானும் தள்ளி, எனக்கு அந்த மாதிரி தள்ளிலாம் ஏறது இல்லை. நான் வந்து தள்ளங்காட்டு தள்ளி நின்றுக்கிட்டேன், வெளியில் தள்ளி வந்துட்டேன். எல்லாம் உள்ளே ஏறிட்டாங்க, பஸ் பாட்டு கிளம்பிடுச்சு. உள்ளுக்குலேருந்தவ ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன், நீனும் ஏறலையா அப்படின்னு கேட்டா. ஐயோ என்ன இவன் ஏறிட்டா, நாம் ஏறலையா, தனியாக மாட்டிட்டோமா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பஸ்ஸெல்லாம் எடுத்துட்டானா அங்கெல்லாம் சொல்லிலாம் நிறுத்த முடியாதுங்க. ஸோ அவ பாட்டுக்கு போயிட்டான், நான் ஒருத்தரும் தனியாக அங்கே நிற்கிறேன், எனக்கு அங்கே ஒன்றுமே தெரியாது. இத்தனைக்கும் வந்து மும்பை போய் 2 weeks தான், எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிட்டுருந்தோம். நான் ஒருத்தர் தனியாக நிற்கிறேன், அங்கே எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஹிந்தியும் சுத்தமாக தெரியாது, அங்கே இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் முறைக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் எனக்கு வந்து அண்ணா சொல்லியிருந்தார், அண்ணா இந்த சென்ஸ் கசின் பிரதர், அவர் வந்து பஸ் நம்பர் மட்டும் சொல்லியிருந்தார், எந்தெந்த பஸ்லாம் வந்து அவங்களுக்கு வரும்ட்டு. ஐயோ சீரியஸாக சொல்கிறாங்க, ஒரு பயங்கர பேடான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணிப்பேன் பாருங்கள், நைட்டு 8:30, 8:45 ஆச்சு, எனக்கு நிறைய பஸ், ஒரு 4-5 bus வந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் எனக்கு எப்படி ஏறதுனே தெரியல, எல்லாம் கூட்டம் வருது, எல்லாம் ஏறுறாங்க, எனக்கு ஏற தெரியல. அப்புறம் சரி சரின்ட்டு பஸ்ஸு நிறையா பஸ்ஸு விட்டுட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 4-5 bus பக்கம் விட்டுட்டு அப்படியே பேசாமலே எல்லாம் நின்றுட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறது. அப்போ ஏன் நின்றுக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ நேரம். ஆனால் வந்து அப்போ நான் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, அது புது ஊர் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது அப்படின்றதையோ, இல்லை எனக்கு வந்து இங்கே யாரையுமே தெரியாது, புதுசு ஊர் அப்படின்றதையும் என் ஃபேஸில் நான் கொஞ்சம் கூட காமிச்சிக்கல. அப்படியே ரொம்ப தைரியமாக நிற்கிற மாதிரியே தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், அப்படியே கேஷுவலாக ஜாலியாக தான் நின்றுட்டு இருந்தேன் நான். ஏன்னா நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி பாடி ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கும் பாரு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது பயம் இல்லாமல். மற்றபடி உள்ளுக்குள்ளே பயங்கர பயம் தான் எனக்கு, என்னடா நம்ம பஸ் ஏறி வீடு போய் சேருவோமா, என்ன ஆகுறது, இங்கே போய் யாரை கூப்பிடுறது, ஒன்றுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறமா வந்து ஒரு 8:50, 8:45 மேலே க்ராஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு பஸ்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தது பஸ்ஸு. அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்துச்சு, என்னென்னா நாங்கள் அங்கே போன 10 பேர்த்தில் வந்து எண்ணெய் மட்டும் சென்னை போட்டாங்க, எண்ணெய் மட்டும் சென்னை தூக்கி போட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர கோவம், நாங்களாம் சென்னை வேணும் வேணும்னு கேட்டுட்ருக்குறோம், நீ எதுவுமே கேட்கவே இல்லை, உன்னை தூக்கி சென்னை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா எத்தனை சாமி கும்பிட்டாங்கன்னு தெரில, என் பொண்ணு சீக்கிரம் எங்கள் பக்கத்துலேயே வந்துடணும்னு கும்பிட்டாங்களா என்னன்னு தெரில, மேபி அதான் ரீசனாக இருக்கணும். நான் வந்து நினைக்கவே இல்லை சென்னை போகணுன்ட்டு, நான் கேட்கவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா கடவுளாகவே கொடுத்தது, சென்னை தூக்கி போட்டாங்க. ஸோ என்ன நம்ம ஊருக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து எந்த கவலையும் இல்லை, ப்ளஸ் மாதம் மாதம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். லைஃப் வந்து கூலாக போயிட்டு இருந்தது, காலைல எழுந்திரிக்கிறது, குளிச்சுட்டு நீட்டாக ரெடி ஆகிறது, அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறது. வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்பேன், இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்ட்டு. என்னென்ன மால் அப்போதைக்கு வந்து சென்னையில் நிறையா மால்ஸ்லாம் கிடையாது, பட் நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வந்து ஜாலியாக வீக்கெண்டில் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ 2.5 வருஷம் ஆச்சு. அப்புறம் சொல்ல வேணுமா, நம்ம அப்பா அம்மா ஒரு 23-24 வயசானாலே பேச்சு எடுத்துருவாங்க இல்லையா, ஓகே உனக்கு 23 வயசு ஆகிடுச்சு, நாங்கள் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், எப்படி வேணாம்னு சொன்னால் விட போகிறதில்ல, ஓகே அப்படின்ட்டேன். எனக்கு என்ன தாட்னா, நம்ம ஸோ நம்ம ஊருக்கு பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லையா, ஜாதகம் பார்க்குறது, அப்புறம் வந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறது, மாப்பிள்ளையோட ஃபேமிலி பற்றி, பேக்ரவுண்ட் பற்றி எல்லாமே விசாரிக்கிறதுன்ட்டு
அந்த ப்ராசஸ் நிறையா போகும். அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மாப்பிள்ளையாவது பார்த்துட்டு தான் கல்யாணமே நடக்கும். மேக்ஸிமம் பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேயா, அதெல்லாம் நடக்கும். ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி எப்படியும் இப்போ சொன்னாங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லிட்டு என்னை வந்து சென்னையிலேருந்து வர சொல்லி காஃபி கூட டீ கூடன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே விசாரிச்சு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதாகட்டும், மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறதாகட்டும், எங்கள் ஃபேமிலி பற்றி விசாரிக்கிறது எல்லாமே பார்த்து ரெடியாக வச்சுருங்க. ஸோ நான் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டுன்னா கல்யாணம் வச்சிடணும் அப்படி தான் இருக்கணும். நான் ஒரே ஒரு மாப்பிள்ளைக்கு தான் காஃபி கொடுப்பேன், அந்த ஒரே மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால் வந்து 10 பேத்துக்கு 15 பேத்துக்குலாம் டீ காஃபி கொடுக்க முடியாது, அடிக்கடி சென்னையிலேருந்து கிளம்பி வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மா வந்து ரொம்ப செலக்டிவாக ரொம்ப தேடி தேடி ரொம்ப கரெக்டாக பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரே மாப்பிள்ளைக்கு தான் காஃபி கொடுத்தனா இல்லை 10-15 மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுத்தனா அப்படின்றத நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஆப்வியஸாக நெக்ஸ்ட் விலாக்குள்ளே என்னோடய மேரேஜ் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த விலாகை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விலாக் அப்படின்ற பாய்.